श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मत्गुरुपरम्परायै नमः। நேற்று ஸ்லோகத்தில் வேதாந்தாச்சாரியர் அப்படின்னுட்டு திருநாமம், அது ரங்கநாதன் கொடுத்த திருநாமம். அந்த பேருக்கு அனர்த்தமாக்குறது அப்படின்றது எப்படி முடியும்னாக்கா, நான் சத்தம் தாகலாப்பம் பண்ணிருக்கேன், இது சாராவளியும் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி எவ்வளவோ கிரந்தங்கள் பண்ணியிருக்கேன். அத்தனை கிரந்தங்களையும் பார்த்தாக்கா அந்த வேதாந்தாச்சாரியன் அப்படின்றது பேருக்கு சார்த்தக்கியம் வந்துடும். இது வந்து குமார தேசிகன் சாய்ச்சல் தேசிகன் அதை அர்த்தம் அப்படி சொல்லல, ஆனால் குமார தேசிகனுடைய திருவுள்ளம் அத மாதிரி இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இந்த ரெண்டு கிரந்தங்கள் பரஸ்பர உபகாரங்களாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி முடிச்சேன். ஆக அதிகரண சாராவளியினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கோசரம் வந்ததுதான் இந்த ஸ்லோகங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சாதிக்க போறேன்னாக்கா, இந்த அதிகரண சாராவளின்றது மோட்சமாகிற பரம புருஷார்த்த பர்யந்தம் போகும். இது அத அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய கிரந்தம் இது அப்படின்னுட்டு சாதிக்க போற. இது என்ன சுவாரஸ்யம் அப்படின்னாக்கா, இந்த ஸ்லோகங்கள் இங்க இருக்கே இவைகளுடைய அமைப்பை வச்சு கொண்டு மகாகவியானதுனால அதுல அழகா விளையாடுற சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் மகாசாஸ்திரஞர், மகாகவி, வாதப்பதிவாதம் பண்றதுல அப்படி ஒரு கட்டிக்காரன். எல்லாம் அவருக்கு சேர்ந்து அமைஞ்சிருக்கு. அதனாலதான் சுதந்திரம்னே விருது. தன்னை பத்தி சொல்லிக்கிச்சே, காவியேஷு கோமலதியோ வயமேவ நான்யே, தர்க்கேஷு கர்க்கசதியோ வயமேவ நான்யே, தந்திரேஷு நிஸ்திததியோ வயமேவ நான்யே, கிருஷ்ணே நிவேசிததியோ வயமேவ நான்யே அப்படின்னு தன்னை பத்தி சாதிச்சுக்கிறார் சுவாமி. காவியம் அப்படின்னு சொன்னாக்கா மிருது மார்தவம் வேணும், மென்மை கோமளமா இருக்கணும். எவ்வளவு மிருதுவா இருக்கிறதோ அது சுவாமியுடைய பாதுகாசமோ அல்லது யாதவ பிதயமோ அல்லது சங்கல்ப சூரியோதயமோ அம்ச சந்தேசமோ இதெல்லாம் சேவிச்சோன்னாக்க எல்லாருக்குமே தெரியும் என்ன அற்புதமான காவியம் அப்படின்னு. கரடுமுரடா இருக்காது, அழகா மிருதுவா அற்புதமா காம்பீரியம் இருக்கும், மிருதுவாவும் இருக்கும், எல்லாமே தேசிகனுடைய இதுல காமி. அதனால காவியங்கள்லாம் அது மாதிரி இருக்கணும். ஆனால் தர்க்கம் அப்படின்னு வந்துருச்சுக்கோங்க, தர்க்கமோ சாஸ்திரமோ அதுல கற்கசதியா ஒண்ணுல ரெண்டு பார்த்துடணும். அந்த மாதிரி பண்றக்கூடிய இது சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் பார்த்தா தெரியும். சர்வார்த்த சித்தியோ அல்லது நியாய சித்தாஞ்சனமோ அல்லது தத்துவத்தாகலாபமோ சபதூஷணியோ பரமதமங்கமோ இதெல்லாம் சேவிச்சோம்னாக்கா அதை எப்படி எல்லாம் வாதம் பண்றாரு சுவாமி அப்படின்னு நல்லா தெரியும் எல்லாருக்கும். அவ்வளவு வசந்த தர்க்கம் சுவாமியினுடையது. அத மாதிரி தந்திரேஷு நிஸ்திததியோ வயமேவ நான்கே, தந்திரம்னா ரெண்டு அர்த்தம், மீமாம்சா சாஸ்திரங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அல்லது தந்திரம்னாக்க பகவத் சாஸ்திரம் ஆகமங்கள்னு அர்த்தம். எதை அர்த்தம்னாலும் சரி அதுல நிஸ்திததியாக மீமாம்சா சாஸ்திரத்துக்கு என்ன பிரயோஜனம்னாக்கா நிர்ணயாத்மகமான ஞானம், இதம் மித்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஞானம் தான் மீனாம்சா சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம். அதனால நிச்சயம் நிர்ணயாத்மகமான ஞானத்தை உடையவர்கள் நாமே அப்படின்னு தன்னை பத்தி சொல்லிக்கிறார். அது மாதிரி பகவத் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னாக்கா, செம்மன் நாராயணனே பரதேவதை, அந்த பரதேவதைக்கு சமமான தேவதை எதுவுமே கிடையாது அப்படின்றதான் பகவத் சாஸ்திரம் சொல்றது. ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்கள் அதுலயும் நிச்சயமான புத்தி சுவாமி தேசிகனுக்கு. கடைசியில கிருஷ்ணே நிவேசிததியோ வயமேவ நான்கு, நீங்க எந்த கிரந்தத்தை பார்த்தாலும் சரி அதுல கடைசியில சாத்விக தியாகம் இருக்கும். இப்ப அடுத்த ஸ்லோகத்தெல்லாம் சாதிக்க போறாரு சுவாமி, சாத்விக தியாகத்தை சாதிக்க போறாரு. அதனால எந்த கிரந்தமா இருந்தாலும் சரி பெருமானை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது, அவாதான் என்ன நடத்தி வைக்கிறா நான் எதுவும் பண்ணல. எல்லாம் எம்பெருமானுடைய இதுதான், எம்பெருமான் அனுகிரகிச்ச கிரமத்துலதான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சாதிக்கப்படுறோம். அதனால பெருமாள் 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 எப்பொழுதும். இப்ப பாருங்க, இதுவோ சாஸ்திர கிரந்தம். இந்த சாஸ்திர கிரந்தத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோகத்தை பார்க்கச்ச இதுல ஸ்லேஷா அலங்காரம், ஸ்லேடைன்னு தமிழ்ல சொல்லுவா, சம்ஸ்கிருதத்துல ஸ்லேஷா அலங்காரம். பதங்கள் ஒண்ணுதான், ஒரே பதம், ஆனால் அதுக்கு 2 அர்த்தம் 3 அர்த்தம் 4 அர்த்தம்லாம் சொல்லலாம். சுபாஷித நேவி அத மாதிரி இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் ஒரே அர்த்தம் இல்லை, 2 அர்த்தம் கூட வரும். அந்த மாதிரி சாதிக்க போறாரு. இது இந்த ஸ்லோகத்துல எப்படி 2 அர்த்தம் சொல்றாரு அப்படின்னா, இங்க ஸ்ரக்தராவிருத்தம், இது இந்த கிரந்தத்துல ஸ்ரக்தராவிருத்தம் தான் முழுக்க முழுக்க. 562 ஸ்லோகங்களும் விருத்தங்களிலேயே ஆனது. அதிகரண சாராவளி, சப்த முக்தா கலாபம், மீமாம்சா பாதுகா, இந்த 3 கிரந்தங்களும் ஸ்ரக்தரா விருத்தங்கள் தான். அந்த மாதிரி திரௌடவனோட தாத்பரிய ரத்னாவளியும் ஸ்ரக்தரா விருத்தம், கருட பஞ்சாசத்தும் ஸ்ரக்தரா விருத்தம், மீதி எல்லாம் கலந்து இருக்கும். அதனால இந்த ஸ்ரக்தரா விருத்தமாவே இருக்கு. ஸ்ரக்தரா அப்படின்னாக்க ஒரு விருத்தம், சந்தஸ், அதாவது மீட்டர் அப்படின்னு சொல்லிடுவோம். இதுல சுவாரஸ்யம், ஸ்ரக்தரா அப்படின்னாக்க ஸ்ரக்குனாக மாலைக்கு பேரு. மாலைக்கு கூட புஷ்பங்கள்லாம் இருக்கே, புஷ்ப மாலை, அது கூட ஸ்ரக்தரா, அந்த ஸ்ரக்குன்னு பேரு, ஸ்ரக் மாலை அப்படின்னு பேரு. அதை தரிச்சுட்டு இருக்கிறவா ஸ்ரக்தராக அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்ப என்னாச்சு, இந்த ஸ்ரீசூக்தி, ஸ்ரீ அதிகரண சாராவளிங்கிற ஸ்ரீசூக்தி கிரந்தமானது ஸ்ரக்தரா விருத்தங்களால ஆனது. இதுல எவன் ஸ்ரத்தையா இருக்கானோ அவனுக்கு எப்பேற்பட்ட கதி கிடைக்கும், மோட்சமாகிற கதி கிடைக்கும். வாசிச்சு அனுஷ்டானம் பண்ணி அனுஷ்டிச்சு அதன் பிறகு போய் சேருவான் அவன். இன்னொன்னு ஸ்ரக்தரா அப்படின்னாக்கா ஸ்ரக்கு மாலை, அதை தரிச்சுன்னு இருக்கிறவா. தரிச்சுக்கிறத தான் கழுத்துல தரிச்சிக்க மாட்டா. அங்க இவன் இங்கேருந்து அர்ஜுனாதிகதையில போகிற சமயத்துல அப்சரசுகளும் 500 பேர் இருக்காளாம். அப்சரசுகள் 500 பேர், அது நமக்கோசரம் 500ன்றது, இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க, எல்லாம் நித்திய சூரிகள் மாதிரி. அவன் அத்தனை பேரும் 100 மாலாஹஸ்தம் வாசோஹஸ்தா 100 சூர்ணம் ஹஸ்தா அப்படின்னா வரும். அதாவது 100 பேர், 100 அப்சரஸ்கள் மாலையில் சித்தமா இருக்கலாம், அப்சரஸ்திரிகள்லாம். அது மாதிரி அஞ்சனம் மயிடுற மாதிரி அழகுபடுத்துறதுக்கு கந்தங்கள் இதெல்லாம் வச்சுட்டு 500 அப்சரஸ்திரிகள் தான் நின்றுருக்கா. அவெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, இந்த சாரீரக சாஸ்திரத்தை வாசிச்சுட்டு அதை அனுஷ்டிச்சு, உபாயத்தை அனுஷ்டிச்சு, 2 ஸ்லோகத்துக்கு அதை சேவிச்சோம், அனுஷ்டிச்சிருக்கா பாருங்க. அவளை உபாயம் அனுஷ்டிச்சுட்டாக்கா பாபங்கள் போயிடுறது, பாபங்கள் போயிடுத்துனாக்கா அவளுக்கு மோட்ச பிராப்தி. அப்ப அர்ச்சராதியா போகிற சமயத்துல அப்ப இவாள்லாம் இங்க நின்றுட்டு இருக்கா. நின்றுண்டு இந்த அப்சர ஸ்திரீகள்லாம் இந்த வரக்கூடிய முக்தாத்மாவை எப்பேற்பட்ட பாகவதோத்தமர் வரார். நம்ம லோகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பாகவதர் வந்தாருனாக்கா அவரை நாம சேவிக்கிறோம், கை கூப்புறோம், அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் சமர்ப்பிக்கிறோம், அவருக்கு ஆதித்யம் பண்றோம். அந்த மாதிரி ஒரு முக்தாத்மா வரத பார்த்தோம்னே இந்த அப்சரஸ்திரிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு ஆனந்தமா அவரை அபிமுகம் பண்ணுவா. அபிமுகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பெருமாள் கிட்ட போய் சேரச்சு, எப்படி சேரணுமோ அப்படி சேர்த்து விடுவாளாம். ஏன்னா அவன் சர்வகந்தன், அவன் எம்பெருமான் இருக்கானே உத்கிருஷ்டமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பெருமாள் கிட்ட இருக்கு. நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் போங்க, பெருமாள் சேவிக்கிச்ச ஒரு அந்த சன்னிதியில ஒரு வாசனை வருது. நான் எல்லா பெருமாள் சன்னிதிலையும் சேவிச்சுட்டேன். திருவேங்கடமுடியான் சன்னிதியில அந்த காலத்துல ரொம்ப நாள் நின்று சேவிச்சிருக்கேன், தயாசதகம் முழுக்க சேவிச்சிருக்கேன் ஒரு காலத்துல. இப்பெல்லாம் போக முடியறது இல்லை. அப்பெல்லாம் பெருமாளை அவ்வளவு நல்லா சேவிச்சிருக்கேன். அந்த உள்ள போயிட்டோம்னாக்கா அது தனி ஒரு வாசனை வருதுங்க. மகமாக எல்லா விஷயத்திலையும் புஷ்பமோ அல்லது தீர்த்த பரிமளங்களோ வாசனை தேவங்கள் இவெல்லாம் இருக்குது இல்லையோ, அதனால தனி வாசனை வரும். பெருமாள் சாத்திய இந்த வஸ்திரம் அதே எனக்கு சில சிலலாம் வச்சிருக்கா, மலையிலையாட்டம் எல்லாம் அந்த வஸ்திரங்கள்லாம் அது ஒரு தனி வாசனை. நம்ம மாத்திரம் இருக்கக்கூடிய வஸ்திரங்கள்ல இருக்கிற வாசனைக்கும் பெருமாள் சாத்திய வஸ்திரங்கள் அதனுடைய வாசனைக்கு எவ்வளவோ வித்தியாசம். அத மாதிரிதான் புஷ்பங்களும். சாதாரணமாவும் என் கிரகிணி புஷ்பம் வச்சுக்கிறா, என் குழந்தைகள் புஷ்பம் வச்சுக்கிறதுங்க. ஆனால் பெருமாள் சாத்திய புஷ்பம் கையில கிடைச்சதுன்னாக்கா அதனுடைய சோபையே தனி. அதனால பெருமாளுக்கு இத மாதிரி திவ்யமான கந்தம், திவ்யமான புஷ்பங்கள் இதெல்லாம் இருக்கிறத பார்த்தாக்கா நமக்கு என்ன தோணும்? நாமளும் பெருமாள் கிட்ட பார்த்து எப்படி வசந்த ஸ்திதியோட போகணும், ஆராதனை பண்ண தேவை கூட சரி, நாம எப்படி இருக்கணும்னா சுத்தமா போகணும். நல்ல வஸ்திரங்களை தீர்த்தம் ஆடிடணும். தீர்த்தம் ஆடிட்டு சுஷ்க வஸ்திரம், நல்ல வஸ்திரத்தை தான் தரிசிக்கணும், சுத்தமா இருக்கிற வஸ்திரம் தரிசிக்கணும். அப்புறம் ஊர்துவ பண்றதாரியா இருக்கணும், 12 மணி இருக்கணும். அத மாதிரி மனசுத்தி இருக்கணும், சரீர சுத்தி இருக்கணும். இத்தனை இருந்தா கூட பூத சுத்தி பண்ணிக்கிறோம். பூத சுத்தி பண்ணிட்டுதான் ஆராதனை பண்றோம். பூத சுத்தி ஏன் பண்ணணும் அப்படின்னாக்கா, பெருமாளோ அப்ராகிருதமான திருமேனி, அப்ராகிருதமான பெருமாளை கிட்ட நெருங்கச்சு நான் பிராகிருத உடம்போட போனேன்னு நியாயமா? அதனால பஞ்சோபனிடத் மந்திரங்கள் அங்க இருக்கு. அத ஆராதனை பண்ணச்ச மகான்கள் சொல்லிக் கொடுப்பா ஆச்சாரியால். அந்த பஞ்சோபனிடத் மந்திரங்களை வச்சுட்டு நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உடம்ப அப்ராகிருதமா மாத்திக்கணும். இதான் பூத சுத்தின்னு பேரு. இந்த அப்ராகிருதமா மாத்திண்டு அதுக்கப்புறம் ஆராதனம் பண்ணணும். ஏன்னா பெருமாள் கிட்ட பார்த்தா நாம சுத்தமா இருக்கணும். இது இந்த லோகத்துல. அங்க பரமபுரத்துக்கு போகச்ச பெருமாள் கிட்ட போகச்சே இவாள்லாம் நமக்கு அலங்காரம் பண்ணி விடுவா. இந்த கிரமத்தை வச்சுட்டு சுவாமி என்ன பண்ற, இந்த அதிகரண சாராவளி ஸ்ரக்தரா அங்க இருக்கக்கூடிய அப்சரசுக்களான ஸ்ரக்தராக்கள். அங்க ஸ்ரக்தரான்னாக்கா விரத்தம் இல்லை, ஸ்ரகுன்னா மாலை, அத தாங்கின்னு இருக்கா, கையில வச்சுன்னு காத்துன்னு இருக்காளாம். நித்தியப்படி முக்தாள் போயிண்டே இருக்காளே. அங்க முக்தர்கள் எழுந்துருள அவளை சேவிச்சு அவளுக்கு சுவாகதம் பண்ணணும். ஐயோ, அவன் அத்தனை பேருக்கும் அலங்காரம் பண்ணணும். அலங்காரம் பண்ணி பெருமாள் கிட்ட போய் சேர்த்து விடணும். அதுதான் அங்க விசேஷமானது. அததான் அந்த அப்சர ஸ்திரீகள்லாம் அங்க பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி இங்க நமக்கு இந்த ஸ்ரக்தா விரத்தங்களாலான இந்த அதிகரண சாராவளி இத மாதிரி நம்மளை பண்றது, நம்மளே அலங்காரம் படுத்துறது. எப்படி அலங்காரப்படுத்துறது நம்மள அப்படின்னாக்கா, மனச முதல்ல சுத்தமாக்கிடும். மனச சுத்தமாக்கி நமக்கு எப்படிலாம் நல்ல கதி வரணுமோ அதெல்லாம் பண்ணும். அதெல்லாம் யார் பண்ணுவா? அங்க அப்சரசுக்கள், அவா நித்தியசூரிகள், அவன் நமக்கு பண்ற. இங்க யார் பண்ணுவான்னாக்கா, சுத்தாத்மாக்களான ஆச்சாரியர்கள் பண்ணுவா. சுத்தாத்மாக்களான ஆச்சாரியர்கள் அவாதான் நம்மளை எல்லாம் சரிப்படுத்துறா. ஏன்னா நேத்தியே சேவிச்சோம், ஒரு சதாச்சாரியனை அடைஞ்சிட்டோம்னாக்கா அந்த சதாச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்ணுவார். சதாச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்ணினாக்கா நம்ம அந்த உபதேசத்தை எது வரையும் கொண்டு போகணும்? பிராக்டிக்கல் வரையும் கொண்டு போகணும், பிரயோகத்துல கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தோம்னாக்கா அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால நமக்கு எல்லாம் வரும். அதனால இந்த இதுபரியந்தம் சொன்ன சாரீரக சாஸ்திரம் அது பிரம்மகாண்டம்னு பேரு. இந்த பிரம்ம விஷயகமான இந்த சாரீரக சாஸ்திரம் மீமாம்சா, உத்தர மீமாம்சான்னு பேரு. இந்த வழியில இது என்னது, இது என்ன நமக்கு சொல்றது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? இந்த சாஸ்திரம் என்ன சொல்றது? பிரம்மத்தை சொல்றது. பிரம்மத்தை சொல்றதுன்றது எல்லா வேதாந்திகளும் சொல்ற எல்லா பிரம்ம. ஆனா எப்படிப்பட்ட பிரம்மத்தை சொல்றதுன்றதான சண்டை இருக்கு. எல்லாரும் விபரீத அர்த்தம் சொல்லிட்டாலே. நிர்குணமான பிரம்மத்தை சொல்றதுன்னு ஒருத்தர் சொல்ற, இன்னொருத்தர் சரீராத்ம பாவமே இல்ல, சேடசரி பாவமே இல்ல, வெறும் சுத்த பிரம்மத்தை சொல்றதுன்னு ஒருத்தர் சொல்ற, ஒருத்தர் பேதாபேதவாதின்ற. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்ற சமயத்துல அதை கேட்கறதுக்கு எம்பெருமானாரால முடியல. ஐயோ, உபனிஷத்தினுடைய தாத்பரியமும் தெரியலையே வாழ்க்கு, சூத்திரங்களுடைய தாத்பரியமும் தெரியலையே, எதையுமே தெரிஞ்சுக்காம இவா விபரீதமா அர்த்தம் சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டுதான் விற்பிகாரனுடைய திருவுள்ளத்தை அனுசரிச்சு அனுகிரகிச்சார் எம்பெருமானார். அதனால இந்த சிரத்தனா விருத்தங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்க, இந்த அதிகரணங்கள்ல என்னென்ன ஸ்பஷ்டமா சொல்றதோ அதை யதாவத்தா நமக்கு காமிச்சு கொடுக்கறது. அதனால என்ன எடுத்து இந்த யதாவத்தா நம்ம தெரிஞ்சுட்டு இருக்க முடியும். அத ஒரு சிரத்த நமக்கு வருது. அந்த சிரத்த வந்ததுனாக்க இதை அனுஷ்டிக்கிறோம். நான் அடியன் வந்து 20 வயசுலயோ 21 வயசுலயோ காலக்ஷேபத்துக்கு போனேன். அது பரியந்தம் பரமலௌகிகமா தான் இருந்தேன். அடியா சுவாமி திருவடி வாரத்துல போய் காலக்ஷேபம் பண்ண ஆரம்பிச்ச உடனேதான் ஆச்சாரமா இருக்கிறது தான் நமக்கு சரி. அதுல இருந்து அப்பெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தேன். இப்ப எங்கேயும் சாப்பிட மாட்டேன். எல்லா விஷயத்திலையும் அப்படிதான். காரணம் என்ன? நம்ம சுவாமியினுடைய திருவுள்ள அதுதான் உகக்கும். சுவாமி என்ன அனுஷ்டிச்சாகமோ அது மாதிரிதான். ஒரு இந்த காம்சிய பாத்திர போஜன நியாயம்னு ஒண்ணு சொல்லுவா. இத மீமாம்சகால் இதெல்லாம் உபயோகப்படுத்துறா. ஆச்சாரியர் எதை எதை பண்ணுவேரோ அதெல்லாம் சிஷ்யம் பண்ணணும்னு ஆசைப்படுவானோ. ஏன்னா ஆச்சாரியர் அப்படி ஒரு அனுஷ்டாதாவா இருப்பார். அந்த அனுஷ்டாதாவா அவர் எழுந்துள்ள இருக்கச்ச அது மாதிரியே நாமளும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார் சிஷ்யர். ஆச்சாரியர் வந்து ஸ்வர்ண பாத்திரத்திலேயோ ரஜத பாத்திரத்திலேயோ அல்லது காம்சிய பாத்திரத்திலேயோ, தங்க பாத்திரமோ தங்க தட்டுல சாப்பிடலாம், வெள்ளி தட்டுல சாப்பிடலாம், அல்லது பித்தளை தட்டுல சாப்பிடலாம். ஆனா சிஷ்யர் வந்து பித்தளை தட்டுல தான் சாப்பிடணும். ஆச்சாரியர் பண்றத சிஷ்யர் பண்ணணும்னு ஆசைப்படுவார். ஆச்சாரியர் கணக்க தங்கத்தட்டுல சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல வெள்ளி தட்டுல சாப்பிட்டாக்கா சிஷ்யரும் அதை சாப்பிட்றேன்னு சொன்னாக்கா அப்ப இவருக்கு பாப்பம் வந்துடும். சிஷ்யருக்கு அவர் வந்து அவருடைய நியமத்தை அதிக்கிரமிச்சுடுறார், நேரிடுறார். அதனால ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்? சிஷ்யனுடைய மனசை புரிஞ்சுட்டு அவரும் காம்சிய பாத்திரத்துல சாப்பிடுவார், பித்தள பாத்திரத்துல. அதுலதான் அதை பார்த்த உடனே இவரும் என்ன பண்ணுவார்? சிஷ்யரும் தானும் பித்தள பாத்திரம் வச்சுப்பார். அப்போ ஆச்சாரியர் எதை வேணாலும் சாப்பிடலாம். அதனால அவருக்கும் காம்சிய பாத்திரம் சித்திச்சு. இவன் காம்சிய பாத்திரத்தான் சாப்பிடணும் இந்த சிஷ்யர், அவருக்கும் இது சித்திச்சுடுத்து. இவர் மனோகதை என்ன? சிஷ்யருக்கு ஆச்சாரியர் தான் அனுஷ்டிக்கிறதோ அது தான் பண்ணணும்னு இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, ஆச்சாரியர் அனுஷ்டிச்ச அந்த பித்தளை பாத்திரம் சாப்பிட்றதுன்றத இவரும் சாப்பிடுறாரு. அதாவது இதுல என்ன அழகு, அது எதுக்கு அது வந்ததுன்னாக்கா, ஆச்சாரியர் தான் பிரபலமானவர். ஏன்னா அவர் தான் உன்னத ஸ்திதியில இருக்கிறவர். சிஷ்யன்றவர் கீழே இருக்கிறவர். கீழே இருக்கிற சிஷ்யரை அனுசரிச்சு ஆச்சாரியர் போற இல்லையோ அப்படின்னா அவருடைய சௌசீல்யமும் சௌடத்தியமும் வாத்சல்யமும் எவ்வளவு நல்லா இருக்கு. அதனால சிஷ்யருக்கோசரம் ஆச்சாரியர் தன்னை மாத்திக்கிறார் பாருங்க. இத சாஸ்திர விஷயத்துல வேற விஷயமா சொல்லியிருக்கார். ஸ்மிருதி ஸ்ருதி, ஸ்மிருதிக்கு அனுகுணமா ஸ்ருதி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அதை சொல்றாவா. அது போகட்டும், இந்த இடத்துல இதான் விஷயம். அதனால சுவாமி என்னென்ன அனுஷ்டிச்சாரோ அதெல்லாம் நம்ம கொஞ்சமா அனுஷ்டிக்கணுமே தோணும். அதனால ஆச்சாரமா இருக்கு நமக்கு தோணித்து இருந்தோம். இன்னைக்கும் சரி, ஏதோ நம்மளால நம்ம சக்திக்கு இருந்துட்டு இருக்கோம். அதனால எல்லாருக்கும் அதுதான். அதனால ஆச்சாரியரா இருக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, நமக்கு எல்லாத்தையும் உபதேசிப்பார். இந்த அதிகரண சாராவளியானது சர்க்கரா அர்த்தத்தில் இருக்கு. அந்த சர்க்கரா ஸ்லோகங்கள்லாம் நமக்கு இந்த பிரம்மசூத்திர அர்த்தத்தை, ஸ்ரீபாஷ்ய அர்த்தத்தை, உபநிஷ அர்த்தத்தை எல்லாம் ஸ்பஷ்டமா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யதார்த்தம் எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி இது சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி சொல்லிக் கொடுக்கறதுனால இந்த இது சிஷ்யன் இருக்க ஆச்சாரியத்தை உபதேசம் அமைந்தவர், இந்த கந்தத்தை வாசிச்சவர், அவருக்கு எப்படி நாம சேவிச்சோமோ இந்த கந்தத்தை அப்படியே அனுஷ்டிக்கணும்னு ஆசைப்படும். அதனால இவர் ஸ்ரத்தையோட இருப்பார். அப்ப ஸ்ரத்தையா இருக்கிறதுனால அவருக்கு என்ன வந்துடும், சிஷ்யருக்கு தெரிஞ்சிடும், இந்த தேகம் ஆத்மா இல்லை, இந்திரியங்கள் ஆத்மா இல்லை, மனசு ஆத்மா இல்லை, ஞானம் ஆத்மா இல்லை, பிராணன் ஆத்மா இல்லை, இவைகளை காட்டிலும் வேற ஒண்ணும் தான் ஆத்மா. அதுதான் அகம் 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 அப்படின்னு இருக்கிறது. அப்படின்னுட்டு இவருக்கு ஞானம் வந்துடும். அந்த ஞானம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்துல ஆச்சாரியால் அதை பார்த்துட்டு ஆனந்தப்படுவா. இந்த மாதிரி நல்ல ஞானம் வந்து இந்த உடம்பு கோசனம் பிரவர்த்திக்காம இவன் நல்லா அத்தியாத்ம சாஸ்திரம் சொன்ன வழியாவே பிரவர்த்திக்கிறானே அப்படின்னு ஆச்சாரியாளுக்கு பரிபூர்ண கிருபை பிரவகிக்கும் இந்த சிஷ்யர்கிட்ட. அதனால ஆச்சாரியால் என்ன பண்ணுவா அப்படின்னா பரம கிருபையா அனுகிரகிப்பா. அதனால அவளுக்கும் சுத்தபாவம் வந்துடுறது. என்ன சுத்தபாவம்? எத்தனையோ சிஷ்யால் வாசிக்கலாம், எத்தனையோ சிஷ்யால் இருக்கலாம், எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் அனுகிரகிப்பார் ஆச்சாரியர். ஆனாலும் கூட எவன் ஸ்ரத்தாலுவா இருக்கானோ, எவன் அனுஷ்டானத்துல சிறந்து இருக்கானோ, எவன் பரம பக்தியோட இருக்கானோ, அவனிடத்துல ரொம்ப அத்தியந்த விசுவாசம் உண்டாகும் ஆச்சாரியருக்கு. அதனால இப்படி மீதி எல்லாரையும் அனுகிரகிப்பார். ஆனால் இந்த சிஷ்யன் கிட்ட மாத்திரம் உத்தமமான சுத்த பாவம் மனசுல இருக்கும். இந்த சிஷ்யனை நம்பணும், இவரை தூக்கி விடணும். பொதுவா நம்ம எல்லாருமே அது மாதிரி நடந்துக்கிறோம். அதனால நம்ம எல்லார்கிட்டையுமே ஆச்சாரியாளுக்கு இந்த மாதிரி சுத்தபாவம் வந்துடும். அவளுக்கு எப்பொழுதுமே சுத்தபாவம் தான். ஆனால் தவறு பண்றவாளை பார்த்தாக்கா அவளை சிக்ஷிப்பா. இங்க அப்படி இல்லை, தவறே பண்ணாதவன் இந்த சிஷ்யன். அதனால இப்படிப்பட்ட சிஷ்யால் இடத்துல அவன் பரம சுத்த பாவத்தோடு எழுந்துள்ளிருப்பா. சுத்த பாவம் கதோ பக்தியா சாஸ்திராத்வேத்தி ஜனார்தனம் அப்படின்னு சஞ்சயர். நான் பக்தியினால சுத்த பாவத்தை அடைந்தேன், அதனால ஆச்சாரியால் முகமாக சாஸ்திரத்தினால ஜனார்தனனை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்றார் சஞ்சயர். இவர் கேட்கிற திருதராஷ்டிரன், உனக்கு எப்படி ஞானம் எல்லாம் இப்படி வந்தது? அதுக்கு அவர் சொல்றாரு சஞ்சயர், எனக்கு வந்து பக்தியினால சுத்தபாவம் வந்துடுச்சு, அதனாலதான் சாஸ்திரத்தினால நான் ஜனார்தன தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். அதனால இந்த ஆச்சாரியாரிடத்துல நமக்கு இருக்கிற பக்தி, ஆச்சாரியர் உபதேசித்த விஷயத்துல நமக்கு இருக்கிற ஸ்ரத்தை, இவைகள் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நமக்கு உபகாரம் பண்ணச்ச நாம் என்ன பண்ணுவோம், எதை வாசிச்சோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருப்போம். கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிறவன் வள்ளுவன். அதனால எதை படிக்கிறோமோ அதுக்கு அனுகுணமா நாம நடந்துக்கணும். அதனாலதான் தேசியன் நீதி கந்தங்கள்னா சுமையான கல்விகள் அப்படின்னு விட்டார். நமக்கு அனுஷ்டானத்துக்கு நம்மளுடைய பிரம்ம பிராப்தி, மோட்ச பிராப்தி, அதுக்கு எது அனுகூலமோ அந்த கந்தத்தை வாசிங்க, மீறிலாம் வேண்டாம். அந்த கந்தத்தை வாசிச்சு அதுக்கு அனுகுணமா நடந்துக்கோங்க. என்ன சார் சுவாமி சாச்சார் ஒரு வாட்டி, எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறோம், ஆனா நமக்கு பிரதானமான சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம். அந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு அனுகுணமா தான் நீதி சாஸ்திரங்களை கொண்டு வரணும். சுவாமி தேசிகன் அதைதான் பண்ணினார். நீங்க எந்த சேஸ்திர மீமாம்சா, மீமாம்சா பாதுகா, அப்புறம் நியாயபரிசுத்தி, இத மாதிரி கிரந்தங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா மீமாம்சா சாஸ்திரத்தையும் வேதாந்தபுரமா எழுதினார், நியாயசாஸ்திரத்தையும் வேதாந்தபுரமா எழுதினார். எல்லாம் வேதாந்தபுரமாவே எழுதினவன் சுவாமி தேசிகன். காரணம் என்ன? வேதாந்த சாஸ்திரம் தான் பிரதானம், அதுக்கு அனுகுணமா தான் நீதி சாஸ்திரங்கள் தான். அல்லது நீதி சாஸ்திரங்கள் படிச்சுட்டு அதுக்கு அனுகுணமா நடந்துட்டோம்னாக்கா வேதாந்தம் சொல்ற விஷயங்கள்லாம் வந்துடும். அதனால உபயோகம் இல்லைன்னு ஆயிடும், உபயோகம் இல்லைன்னு ஆயிடும். அதனால ஆச்சாரியால் இப்படிப்பட்ட சிஷ்யன் கிட்டதான் சுத்த பாவத்தோட இருப்பாவா. சுத்த பாவத்தோட இருந்துட்டு அவ என்ன பண்ணுவா அப்படின்னாக்க, தனக்கு சமிருத்தி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி சிஷ்யாளுக்கும் நல்ல ஐஸ்வர்யம் வரணும், அந்த மாதிரி இருக்குமா. அதாவது என்ன அர்த்தம், அவனுடைய சிஷ்யனுக்கு எது நல்லதோ அதுதான் தனக்கு நல்லதுன்னு நினைப்பாராம் ஆச்சாரியர். ஒரு தாயார் தன்னுடைய குழந்தைக்கு எது நல்லதோ அதுதான் எனக்கு நல்லதுன்னு நினைப்பார். அந்த மாதிரி சிஷ்யனுக்கு எது நல்லதோ அதுதான் தனக்கு நல்லது. சிஷ்யனுக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யம் தான் தனக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதுதான் சுத்த பாவம். அப்படிப்பட்ட ஆச்சாரியாளால இந்த இந்த லோகம் எப்படி பண்ணது, எப்படிப்பட்டது, அஜ்ஞானத்தினால உழன்னு இருக்குது சம்சாரம். அந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம் இருக்குது. இந்த சம்சார சமுத்திரம் இருக்குது, இதுல இருந்து நாம விடுபடணும்னாக்கா அப்போ ஆச்சாரியால் தான் நம்மளை கரையேற்றணும். ஆச்சாரியால் இல்லாம நம்மளால வெளில வரவே முடியாது. சுவாமி ரகசியத்திலேயும் சாதிக்கிறார், ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யான்யம் அந்யாமகே யஸ்யாசு பஜதே கதாச்சித் அஜகத் பூமா ஸ்வயம் பூமிகாம் மக்னானாம் பவினாம் பவார்ணவ சமுத்தாராய நாராயணா. நான் ஆச்சாரியாலை காட்டிலும் வேற எந்த தேவதையும் நான் நினைக்கவே இல்லை தேவதையாக. ஆச்சாரியால் தான் உகந்த தேவதைகள், அவதான் பரதேவதை மாதிரி. ஏன் அப்படின்னாக்க, அந்த பரதேவதை பரம புருஷன் அவனே என்ன பண்ணானா, தன்னுடைய குணமும் சுரூப ரூப விபம் எதையுமே குறைச்சிக்காம ஆச்சாரிய மேஷம் எடுத்துன்னு வந்தானோ. எஸ்யாசு பஜதே கதாச்சித் அஜகது பூமா ஸ்வயம் பூமிகாம். ரொம்ப நிறைய இருக்குது அவனுடைய சுரூப ரூப விபவங்கள்லாம். அது ஒன்ன கூட விடலையாம் பெருமாள், எதையுமே விடாம அத்தனையும் அப்படியே எடுத்துண்டு மக்னானாம் பவினாம் பவார்ணவன். அந்த சம்சார சாகரத்தை முழுகி இருக்கா பாருங்கோ, இந்த சம்சாரிகளை தூக்கி விடணுமா. சமுத்தாராய நாராயணகா, பரதேவதையான நாராயணனே இந்த சம்சாரிகளை தூக்கி விடணும் அப்படின்றதுக்கோசரம் ஆச்சாரிய அவதாரம் எடுத்துட்டான் அவன். அப்படியானா பெருமாளுக்கே பிடிச்ச அவதாரம் ஆச்சாரிய அவதாரம். சாட்சான் நாராயணோ தேவஹ கிருத்வா மர்த்தியமயீம் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினா அப்படின்லாம் தேசிகன் உதாரிக்கிறார். அதனால அப்ப சஸ்திரபாணியா வந்தான் எத்தனையோ விபவ அவதாரங்கள்ல. அப்ப சஸ்திரத்துக்கு ஆயுதங்களுக்கு உபயோகம் இருந்தது. இப்பவோ அது இல்லையே. அது இல்லாததுனால அவன் இப்ப சாஸ்திரத்துக்கு தான் உபயோகமா இருக்கு. அந்த சாஸ்திர பாணியா தான் வரணும்ன்றதுக்கோசரம் ஆச்சாரிய அவதாரம் எடுத்துட்டான் எம்பெருமான். ஆச்சாரிய அவதாரம் எடுத்து நம்மளை ரட்சிக்கிறான், ஆச்சாரிய அவதாரம் எடுத்தா நம்மளை ரட்சிக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல காமிச்சு கொடுக்குற. ஆச்சாரியாவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாக்க இந்த கணந்தமே முடியாது. அவ்வளவு ஆச்சரியமான பெருமை ஆச்சாரியர்களுக்கு. அதனால அவ என்ன ஆசைப்படுறா பாருங்க, அவா இந்த அவனுக்கு கிடைச்ச ஐஸ்வர்யம் தான் எனக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னு நினைக்கிறா ஆச்சாரியார். அதனால அவள்லாம் ரொம்ப உசந்த ஞானத்தை உடையவர்கள். நமக்கோ ஞானம்ன்றதே கிடையாது, அஜ்ஞானத்துல உழணும்னு இருக்கும். அதனாலதான் சம்சார சாகரத்துல நாம மாட்டின்று முழிக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால இந்த சம்சார சாகரத்தினுடைய பாரம், பாரம்னாக்க கரை, அதனுடைய அன்னட கரை, அதுல தள்ளி விட்டுறாளாம். அங்க போய் சேருப்போ அப்படின்னு, இதுல மாற்றி முடிக்காத, அதுல போய் நீ இருந்துரு, இந்த சம்சார சமுத்திரத்துல நீ இருக்கக்கூடாது, அதுல நீ சம்சார சமுத்திரத்துல மாட்டிக்கூடாது. அதனால பரமாத்ம விஷயத்துலதான் நீ நிக்கணும் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணி கொடுக்கறா. இல்லாத போனாக்க நம்ம யாருக்குமே இந்த நல்ல விஷயங்கள பிரவர்த்தி வராது. இத்தனை ஆச்சாரியாளுடைய திருவடி வாரத்தில் நம்ம சேவிச்சிருக்கோம், அவளுடைய உபதேசம் வாங்கிட்டு இருக்கோம். அது இதை புஸ்தகம் படிக்கிறது பெரிய காலக்ஷேபம் பண்றது முக்கியம் இல்லை. அவ சொன்ன தத்துவார்த்தத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆத்த ஞானம் நமக்கு இருக்கு, எல்லாரையும் கைகூப்பு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதை காட்டில வேற என்ன ஆத்த ஞானம் வேணும்? 12 கிரந்தம் படிக்கிறத காட்டிலும் 2 வாட்டி கைகூப்பி சேவிக்கிறோம் பாருங்க, அதுக்கு சமம் ஏதாவது உண்டா? அந்த ஆத்த ஞானம் தானே முக்கியம். அந்த ஆத்த ஞானம் பாகவதால சேவிக்கிறதுலையோ, ஆச்சாரியர்களை சேவிக்கிறதுலையோ, அல்லது பெருமான சேவிக்கிறதுலையோ, எதனா வேணாலும் இருக்கட்டும், 3த்துல இருந்தா ரொம்ப விசேஷம். அதனால அந்த மாதிரி நம்மளை சேர்த்து விடுறது கரையேற்றுறதுன்றது இவாதானே. ஆகவே இந்த இந்த விஷயமான ஞானம், இந்த விஷயமான ஞானம், இது எந்த விஷயம்? பரமாத்ம விஷயமான ஞானம் நமக்கு வந்திருக்கு. பரமாத்ம விஷயமான ஞானம் நமக்கு வரவே நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, இதுலயே நம்ம சிந்தனை போறது. இதுலயே சிந்தனை போச்சுன்னாக்கா சதா சத்பாவ பாவிதா அப்படின்னு பெருமாள் 8வது அத்தியாயத்துல சாதிச்சார். அந்த கிரமத்துல நாம போயிட்டு இருக்கோம், பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி நினைக்கிறதுனால எதை நினைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும். அது நமக்கு கிடைக்கிறது மோட்சத்தை செய்யல. அந்த மாதிரி வா பண்ணிட்டாவா. அதனால என்ன எடுத்து நமக்கு அஜ்ஞானம் வராது, ஏமாத்துறது வராது, பொய் வராது, கர்மா வராது, எதுவுமே வராது. நாம எவ்வளவு கூட ஆச்சாரியால் நினைக்கிறோமோ, எவ்வளவு கூட இன்னொருத்தருக்கு ஹிதத்தை நினைக்கிறோமோ, எவ்வளவு கூட மகான்களை சேவிச்சுட்டு இருக்கோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு கெடுதலே வராது. ஏன்னா நம்ம பண்ற காரியங்கள்லாம் நல்ல விஷயங்கள்ல தான் போயிட்டு இருக்கு. மனசுனாலையும் வாக்குனாலையும் உடம்புனாலையும் ஒரே மாதிரி இருக்கணும். மனசேக்கம் வச்சசேக்கம் கர்மண்யேக்கம் சதாத்மனாம் அப்படிதான் நாம இருக்கணும், மாற்றக்கூடாது. இந்த 3 ஒன்னா இருந்திருக்கோம்னாக்க நமக்கு என்ன குறை வரும்? எப்படி குறையொன்றும் இல்லாத கோவிந்தனோ அது மாதிரி குறையொன்றும் இல்லாத முக்தாத்மாவா இவன் மாறிடுவான். அதை இவன் எப்படி பண்ணினான்னாக்கா, நம்ம ஸ்ரீபாஷ்யங்கள் சேவிக்கணும், அதுல வாசிக்கலாம், ஒருத்தன் உபனிஷத் வாக்கியங்கள், சூத்திரார்த்தங்கள், இவைகள் எல்லாமே இதெல்லாம் கிரகிக்கிறது, இதெல்லாம் கிரகிக்கணும். இந்த மாதிரி நம்ம கிரகிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகுறது தெரியுமா? இந்த ஸ்ரத்தரா விருத்தங்கள் இருக்கு பாருங்க, இத நமக்கு பண்றது. இவைகள் எல்லாம் இந்த இந்த கிரந்தத்துல இருக்கக்கூடிய ஸ்ரத்தரா விருத்தங்கள்லாம் நமக்கு அனுகூலத்தை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. என்ன அனுகூலம் பண்றது அப்படின்னாக்கா, பிரம்மசூத்திரம், அதாவது உபனிஷத் வாக்கிய அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு பண்ணி கொடுக்கும், ஸ்பஷ்டமா காமிச்சு கொடுக்கும். சூத்திரார்த்தங்களை காமிச்சு கொடுக்கறது. அத மாதிரி பாஷ்யார்த்தத்தையும் ஸ்பஷ்டமா காமிச்சு கொடுக்கும். பாஷ்யமே ஸ்பஷ்டமா தான் இருக்கு, ஆனால் பரஸ்பர விரோதம் இருக்கா மாதிரிலாம் சில இடத்துல தோணிடும். அந்த மாதிரி பாஷ்யக்காரர் பண்ணலை, எல்லாம் அற்புதமா பண்ணிட்டு போயிருக்க எம்பெருமானார். ஆனாலும் நம்மளுடைய புத்தி சூக்ஷ்மம் நமக்கு இல்லையே, அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி கிரந்தங்கள் நமக்கு உபகாரம் பண்றது. அந்த கிரந்தங்களை எப்படி ஆச்சாரியால் நமக்கு அந்த கிரந்தங்களை சொல்லி கொடுத்து இதெல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பா. அதனால இப்படி வர்றதுதான் நமக்கு அலங்காரமா, நமக்கு இதெல்லாம் அலங்காரமா இருக்குது. முக்தனுக்கு அங்க அலங்காரம் பண்ற அப்சரசுக்கள், அந்த மாதிரி இங்கேயும் எல்லாமே நமக்கு அலங்காரம். இந்த மாதிரி கிரந்தத்தினுடைய யாதார்த்திய ஞானம் வரணும், அதுக்கு அலங்காரம் பண்றது இந்த அதிகரண சாராவளி ஸ்ரத்தரா விருத்தங்கள். அது அதனுடைய பலன் என்ன? பலம் என்ன அப்படின்னாக்கா, இதுதான் பலம். அலங்கார பலம் என்னன்னா, எம்பெருமான அடையறதுக்கு ஏத்த யோக்கியதை நமக்கு வருது. ஏன்னா நம்ம யதாவத்தா தெரிஞ்சுட்டாதான் நம்மளால அனுஷ்டிக்க முடியும். இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இந்த திருநாக்கர நியாயம்னு நுனிப்புள் மேயறதுன்றது, நுனிப்புள் மேய்ஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பூர்ணமா நமக்கு தெரியாது. ஏக்கையாப்பி கலையா விசுத்தையா அப்படின்னு சுவாமி தேசியம். ஒண்ணு தெரிஞ்சுட்டா கூட, ஒரு கலையை தெரிஞ்சுட்டா கூட பூர்ணமா தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு நல்ல ஞானம் வரும். ஸ்பஷ்டமான ஞானம் வரும், ஞானம் வரும். இங்க வந்து ஆச்சாரியால் நமக்கு இத மாதிரி உபதேசம் எல்லாம் பண்ணி இத்தனை கிரந்தங்களுடைய யாதாத்மிய ஞானம் சரியா வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு மனசு சுத்தமாகும், அனுஷ்டானம் சரியா இருக்கும். அனுஷ்டானம் சரியா இருந்ததுன்னாக்கா பெருமாளை அடையறதுக்கு நமக்கு யோக்கியதை உண்டாகும். இல்லாத போனா எதுக்கு உபதேசம், எதுக்கு ஆச்சாரியர்? எத்தனை ஜனங்களை பார்க்கிறோம், அந்த ஜனங்கள்லாம் ஆச்சாரியால கண்டாளா அல்லது உபதேசத்தை கண்டாளா அல்லது அனுஷ்டானத்தை கண்டாளா? எதுவும் கிடையாது. அதே நல்ல சுத்தாத்மாக்களா இருக்கிற ஆச்சாரியால ஆசிரிச்சோம்னாக்கா நம்ம மனசுல நல்ல ஞானம் வரும், வைராக்கியம் வரும், அனுஷ்டானம் வரும், எல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு பெருமாளை போய் அடையறதுக்கு தகுதி நமக்கு வரும். அத பண்றது இந்த சத்ராவர்த்தங்கள்லாம். அதனால என்ன எடுத்து அப்படின்னாக்கா, இந்த மாதிரி தேவதேவனான எம்பெருமான் அவனை குறித்து தியானம் பண்றது, ஆராதனம் பண்றது, அர்ச்சிக்கிறது, அவன் விஷயங்களை கேட்கறது, சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சத்ய ரத்யாத்ம நித்யாம் அப்படின்னு உத்தரகிருத்தியாதிகாரத்தை சுவாமி தேசிச்சாச்சு. அதாவது நம்ம எதுக்கு இந்த கிரந்தங்கள்லாம் சேவிச்சுட்டு இருக்கோம்? இது சேவிச்சாக மோட்சமானா இல்லையா? நமக்கு இப்போ பலதசை, நம்ம எல்லாரும் பிரபன்னாள் அப்போடவே நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எப்பொழுதும் அத்தியாத்ம வித்தியிலேயே மனசை ஓட்டணும். அதுதான் சந்தோஷம் வரும். எப்பொழுதும் நம்ம சுவாமியெல்லாம் நினைச்சா எனக்கு ஆனந்தமா இருக்கும். நம்ம சுவாமி என்ன பண்ணார், எப்பொழுதும் காலக்ஷேபம், ஏதாவது காலக்ஷேபம் நடந்துட்டே இருந்ததுங்க. ஸ்ரீபாஷ்யம் நடக்கும், கார்த்தால வீரல ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம் அது நடந்துடும். மத்தியானங்கள் எல்லாம் சேமத் ரகசியத்திரைசாரம் அந்த மாதிரி இது பகவத் விஷயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இருப்பா. அடுத்தது சாமானிய சாஸ்திரங்கள் நல்ல பொழுதாவே போயின்றது. வாசித்தும் கேட்டும் போதித்தும் போக்கினேன் போதுலாம் சொல்ற மாதிரியோ அந்த மாதிரி சுவாமி எழுந்தோடு இருந்தார். எப்பேற்பட்ட ஆச்சாரியாளர்கள் வரலாம். அந்த மாதிரி நமக்கு நல்ல சிந்தனை வரணும். நல்ல சிந்தனை இந்த மாதிரி பெருமாளை தியானம் பண்றதோ, கீர்த்தனம் பண்றதோ, நாவித பக்தி பண்றதோ, ஆராதனம் பண்றதோ, அல்லது பெருமாளையே உபாசிச்சுட்டு இருக்கணும், நீயே கதி அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி இந்த சிரக்தரா வர்த்தங்கள்லாம் இத மாதிரி நம்மள பண்றது. இது வந்து எதோ வந்தது அப்படின்னாக்கா, இந்த சிரக்தரா விரத்தங்கள், இந்த ஸ்லோகங்கள்லாம் சிரக்தரா விரத்தால் ஆனது. அதனால இந்த சிரக்தரா ஸ்லோகங்கள்லாம் நமக்கு இவ்வளவு நல்லதை பண்றது அப்படின்றத இப்ப பார்த்தோம். இந்த கிரமத்தை பார்த்துக்கோங்க. சிரக்தரா விரத்தங்கள், ஸ்லோகங்கள், அவைகள் நம்மளை வந்து சாரீரக சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரம் இந்த அஜ்ஞானமாகிற ஒரு சமுத்திரம், சம்சார சாகரம், அதுல இருந்து நம்மளை தூக்கி விட்டு ஆச்சாரியாள்லாம் என்ன பண்றா, சுத்தபாவத்தோட கூடின ஆச்சாரியாள்லாம் நம்மளை என்ன பண்றான்னாக்கா அலங்காரம் பண்ணி விடுறா. இந்த கிரந்தத்தினால ஸ்ரீபாஷ்யம் அந்த மாதிரி உபனிஷத் வாக்கியங்கள் இது மாதிரி எல்லா கிரந்தத்தினுடைய தாத்பரியங்கள்லாம் கிரகிக்க வச்சு நமக்கு ஒரு அலங்காரம் பண்ணினாக்கா, பிரம்மா அலங்கார கல்பம் அலங்காரம் பண்ணினாக்கா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணி விடுறாய்வா. அந்த ஸ்லோகங்கள்லாம் பண்ணி, ஸ்லோகங்களை கொண்டு, இந்த ஸ்லோகார்த்தங்களை கொண்டு, இந்த கிரந்தங்களை கொண்டு நமக்கு பண்ணி விட்டுறா. அதனால இந்த சர்க்கராவிரத்தமானது, ஸ்லோகங்களானது இதை மாதிரி நம்மள பண்றது. நமக்கு பகவான் அடையறதுக்கு யோக்கியதை நமக்கு வந்துடும், தகுதி யோகியதை நமக்கு வருது. அந்த மாதிரியாக பண்றது இது அப்படின்றது சர்க்கரா ஸ்லோக விஷயமான வியாக்கியானம். இன்னொன்னு நித்திய சூரியர்களான அப்சரசுகள்லாம் இருக்காளோ, அவ என்ன பண்ணுவா, இப்போ அவளை பத்தி இப்போ அடுத்தது ஸ்லேடையா போயிட்டதுனால அது சொல்றது. இவெல்லாம் எம்பெருமானால அனுப்பப்பட்டவர்கள், அச்சிராதி மார்க்கம். அச்சிராதி மார்க்கம் அந்த அப்சராதி கணம்லாம் இருக்காது, ஆதிவாகி கணம் அவர்கள், அந்த மாதிரி இந்த அப்சர ஸ்திரீகள் இவெல்லாம் எம்பெருமானால அனுப்பப்பட்டவா, நியமிக்கப்பட்டவா. இவெல்லாம் அப்ராகிருதமானவா, பிராகிருதம் கிடையாது. இவெல்லாம் இவன் எப்பொழுதுமே ஸ்ரக்தராளா இருக்கா. ஸ்ரக்தராள் அப்படின்னா ஸ்ரகுன்னா மாலை தானே, அது ஒண்ணு சொல்லிட்டுனாக்கா எல்லாம் சொன்ன மாதிரி மாலை, அஞ்சனம், அது மாதிரி வஸ்திரம், கந்தம், ஆபரணம் எல்லாத்தையும் வச்சுருக்காளாம். 100 அப்சர ஸ்திரீகள்லாம் புஷ்பங்கள் வச்சுருக்கா கையில மாலைகளை, 100 அப்சர ஸ்திரீகள்லாம் அஞ்சனம் வச்சுருக்கா மையிடுறது, அது மாதிரி. அது மாதிரி 100 அப்சர ஸ்திரீகள் வஸ்திரங்கள் வச்சுருக்கா பல பல பலன்னு அற்புதமான சொர்ணமயமான வஸ்திரங்கள். அது மாதிரி 100 அப்சர ஸ்திரீகள் வாசன திரவியங்கள் கந்தத்தை வச்சுருக்கா, திவ்ய கந்தங்கள். கடைசியில இன்னொரு 100 பேரு பூஷணங்களை வச்சுருக்கா, ஆபரணங்களை. இந்த 5த்தையும் வச்சுட்டு இவா வர்றவாளெல்லாம் சுவாகதம் பண்றா, எழுந்தருள வேணும் எழுந்தருள வேணும் அப்படின்னு. அந்த சூழ்விசம் பணிவுகள் இருக்கே அதுல வரிசையா சாதிச்சுன்னு ஒருவர் நம்மாழ்வார், இங்கேருந்து போறவனுக்கு என்னென்னலாம் கிடைக்கும், அங்க இருந்த ஸ்திரீகள்லாம் எப்படி எப்படிலாம் வரவழைப்பா, எப்படி சுவாகதம் பண்ணுவா, அதெல்லாம் அங்க நிறைய சொல்றது. அந்த மாதிரி அது அவளால இருக்கா. அந்த ஸ்திரீகள்லாம் அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா, இந்த சாஸ்திர சாரீரக சாஸ்திரம், சாரீரகம்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, சாரீரகோப்பே அப்படின்னா சாரீரகம்னு இந்த வேதாந்த சாஸ்திரம் ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னாக்கா, சாரீரகம்னா பெருமாளுக்கே பேரு, அவனால சொல்லப்பட்டது, அவனால நியமிக்கப்பட்டது, அவனால நியமிக்கப்பட்டவளாக அவன் என்ன பண்ணுவா, இந்த அச்சிராதி மார்க்கத்தினால வராள அழியோ. அப்போ விரஜா நதியை தாண்டி இவன் அழிச்சுன்னு வந்துட்டா. வந்த உடனே இந்த அப்சர ஸ்திரீகள்லாம் மனசுல சுத்த பாவம், அவன் இன்னைக்கும் சுத்த சத்தம் தானே, நித்தியசூரிகள் தானே, அப்ராகிருதமான எல்லாம் அப்ராகிருதமானது அவளுக்கு, அதனால அவளுக்கு சுத்த பாவம் இருக்கு. ஆக முக்தால தூக்கி விடணும், முக்தால ஐஷன் சேர்த்து விடணும் எம்பெருமான் கிட்ட. அதனால இவன் என்ன பண்ணுவாளாம், அவ அவர்த்தே அவ எதிர்கொண்டு அழைப்பாளாம். எதிர்கொண்டு அழைக்கிறதுன்றது இந்த அப்சர ஸ்திரீகளுடைய ஸ்வரூபம். பெருமாள் அப்படி நியமிச்சிருக்கார். அவள்லாம் வருவா, வந்தாக்கா அவளை எதிர்கொண்டு அழிச்சுன்னு வாங்கோ, எதிர்கொண்டு அழிச்சுன்னு அவளை எங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. இதுதான் நம்ம பண்ண வேண்டிய காரியம் அப்படின்னுட்டு இவா பண்றா. அப்சர ஸ்திரீகளுக்கு பெருமாள் சொல்லி வச்சிருக்க, பெருமாள் சொல்லி சொல்லத்த வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரன்பத்து அடியரோடு இருந்தமை அப்படின்ற நம்மாழ்வாருது. எத்தனை விஷயங்கள். அதனால இந்த மாதிரி இவ எல்லாரும் இங்க போற சமயத்துல இந்த அப்சர ஸ்திரீகள்லாம் சுத்த மனசோட, அவளுக்கு சுத்த மனசுதான், எல்லாமே சுத்தம் தானே, அதனால அவ எதிர்கொண்டு அழைப்பாவா. அப்போ எதிர்கொண்டு இந்த ஆதிவாகிகள் இந்த அப்சர ஸ்திரீகள் இவெல்லாம் என்ன பண்றான்னாக்கா, இந்த சம்சார சாகரம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு பிரகிருதி மண்டலத்தை காட்டிலும் அப்ராகிருத மண்டலத்துக்கு ஐஷன் போயிடுறாவா. அந்த நித்திய பூதியில அங்க ஆதிவாகிகளால அனுப்பப்பட்டவாள் இந்த முக்தாள் நாமெல்லாம். அதுக்கு வரையும் பிராகிருத சரீரத்தோட இருந்தவன் சூக்ம சரீரத்தோட, அந்த விரஜாநதி தருணம் பண்ணச்ச சூக்ம சரீரமும் போயிடுறது. இப்ப என்னாச்சு, அப்ராகிருத சரீரம் வந்துடுது. அப்ராகிருத சரீரத்தோட இருக்கிறதுனால இவனுக்கு அலங்காரம் பண்றாளாம். முன்னாடி சொன்னது அலங்காரம் என்ன, கிரந்தங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை நன்னா தரிச்சுண்டு சாஸ்திரியத்தை கிரகிச்சுண்டு அந்த நல்ல ஞானம் வர்ற வர்ற அவளுக்கு ஒரு சோபை வருது, அந்த அலங்காரம். இப்பவும் இவ சொன்னமே 5 விஷயங்கள், மாலா, அஞ்சனம், வஸ்திரம், கந்தம், ஆபரணங்கள், இதனால அலங்காரம் பண்றாவா. அதுதான் பிரம்மா அலங்காரமா. ஏன் அப்படின்னாக்கா பிரம்மா அலங்காரம் பண்ணிட்டு தான் பெருமாளை சேர்க்க முடியும். ஏன்னா மகாமணி மண்டபம் அது, ஆனந்தமயமான மகாமணி மண்டபம் அது, திருமாமணி மண்டபம் அப்படின்னுவா. ஓ, இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி திருமாமணி மண்டபம்னே பேர், ஆயிரங்கால் மண்டபம் ஸ்ரீரங்கத்துல. அங்க பெருமாள் எழுந்து விடுவார். அங்க எழுந்து விட்டாக்கா அங்க ரெண்டு பக்கமும் ஆழ்வார் ஆச்சாரியால் எழுந்து விடிருப்பார், தேசிகனை தோர்த்து இது எல்லாரும் எழுந்து விடிருப்பார். அதனால அத்தியன உற்சவத்தை நடத்தி வச்சவரே சுவாமி தேசிகன். அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போயிடுத்து அந்த ஊர்ல. அதுல இந்த ஆச்சாரியால் அத்தனை பேரும் எழுந்துள்ள இருப்பார். அதனோட உள்ள பெருமாள் அற்புதமா இருக்கார். அந்த காலத்துல சேவிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் போறதே கிடையாது. அந்த கும்பல்லாம் நமக்கு ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு. அதுக்கு ஏத்த மாதிரி நாம எப்படி இருக்கணுமோ, எம்பெருமானை சேவிக்கணுமோ இல்லையோ, அவனுக்கு கைங்கரியம் பண்ணணுமே, அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணுமோ அத மாதிரி அவன் நமக்கு அலங்காரம் பண்ணி விடுறா, நமக்கு பகுமானம் பண்ணி விடுறா. இப்படி கௌரவம் பண்ணினான்னாக்க நமக்கு என்ன என்ன வரும்? பெருமாள் கிட்ட போக சேவை. கோயிலுக்கு போச்சு எப்படி போகும்? பலப்பலன்னு வேட்டி விடுத்தின்னு போறோம், திருமண தீர்த்தாமட்டு பலப்பலன்னு வேட்டி விடுத்துண்டு திருமணிட்டு நல்லா சிகையெல்லாம் நல்லா சரி பண்ணிண்டு அதுக்கப்புறம் எவ்வளவு சிரத்தையா ஓடுறோம். இங்கேயே அப்படின்னாக்கா அங்க போகச்சே முக்தன் தன்னுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் போறான், எம்பெருமானுடைய பரியங்கத்துல உட்கார போறான் இவன். அப்படி போனோம்னாக்க எவ்வளவு அழகா இருக்கும். எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு போனோம். அந்த அலங்காரம் நாம பண்ண வேண்டாம், நாம பண்ணிக்க வேண்டாம். அந்த அப்சர ஸ்திரீகளும் இந்த அர்ச்சிராதி ஆதிவாகிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நமக்கு பண்ணிடுவா. அதோடு சேர்ந்து பெருமாள் அனுபவிக்கிறது எப்படி இது? அதனால இது வசந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த அப்சரஸ்கள் பண்றதாகட்டும், அல்லது இந்த அதிகரண சாராவளியில் இருக்கக்கூடிய சரகரா ஸ்லோகங்கள் அவைகள் பண்றதாகட்டும், ரெண்டும் ஒண்ணுதான். இங்க நித்திய சூரியர்களுக்கு இதுவான சமமான ஆச்சாரியாள். அங்கேயும் அது இல்லை. அங்க இருக்கிறவா என்ன அப்படின்னாக்க நித்திய சூரியர்களான அப்சர ஸ்திரீகள் ஆதிவாகிகள் அவா. இங்க பெருமாள் தடையத்துக்கு நமக்கு யோக்கியதையை உண்டு பண்றா இந்த ஆச்சாரியார். அதான் இந்த சர்க்கராவிரத்தங்கள்னால, சர்க்கராவிரத்த ஸ்லோகங்கள்னால. அங்கேயோ இந்த அப்சர ஸ்திரீகள்லாம் நமக்கு யோக்கியதையை உண்டு பண்றா. அந்த மாதிரியாக ஒரே ஸ்லோகத்தினால இந்த அதிகரண சாராவளி ஸ்லோகங்களும், அத மாதிரியாக அந்த அப்சர ஸ்திரீகள் அவளும் நமக்கு என்னென்னலாம் பண்றா அப்படிங்கிறத ஒரே ஸ்லோகத்தினால நமக்கு அனுப்பியிருக்கிறார் சுவாமி. அதனால இப்ப என்ன எடுத்து அப்படின்னாக்கா, எப்படியா இருந்தாலும் சரி, நீங்க அப்சரஸா எடுத்துட்டாலும் சரி, வெறும் ஸ்ரத்தரா ஸ்லோகங்களா எடுத்துட்டாலும் சரி, நமக்கு நிர்மலமான தோஷமற்ற தன்மை நமக்கு வரும். தோஷமற்ற தன்மை பாவ பக்தியோட சேவிக்கிறது பெருமாளேன்றது விசேஷம். அந்த பாவ பக்தியில நல்ல ஞானமும் கலந்துருத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு என்ன பலன் கிடைக்கும்? பாவ பக்தியும் பகவத் விஷயமான நல்ல ஞானம், அதை வச்சு சேவிச்சோம்னாக்க ஆழ்வார் சதுர்த்திகளை சேவிச்சுட்டே பெருமாளை சேவிச்சு பார்க்கலாமே. அப்ப எவ்வளவு நன்னா இருக்கும். ஏன்னா பெருமாளுடைய அலங்காரங்கள்லாம் எவ்வளவு நன்னா பாடுறா, அதை அத்தனையும் வச்சுன்னு சேவிச்சோம்னாக்க நமக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கும், மனசுல ஆனந்தம் வருமே. வேத கோஷம் நடந்துட்டு இருக்குது, நல்ல வேத கோஷம் நடுவில் பெருமாளை சேவிச்சோம்னாக்கா, அல்லது பிரபஞ்ச கோஷம் நடக்கிச்சு பெருமாளை சேவிச்சோம்னாக்கா எவ்வளவு திருப்தி வருது. அப்ப மனசு எவ்வளவு புலகாங்கினம் அடைகிறது. அத மாதிரிதான் இந்த இடத்துலயும் இது சர்க்கரா ஸ்லோகங்களானாலும் சரி, அல்லது இந்த அப்சரசாலும் சரி, எதுவானாலும் நமக்கு நிர்மலமான மனசு கொடுக்கிறது. அப்ராகிருதமான தேகம் மாதிரிதான் நமக்கு இங்க. ஏன்னா நமக்கு எல்லாம் உத்தர கிருத்தியங்களா ஆயிடுத்து. அதனால இந்த கிரந்தத்தினால நமக்கு கிடைக்கிறதெல்லாம் மோட்சசமமான பலன் இங்க கிடைக்கிறதுன்றது ஆச்சாரியால் முகமா கிடைக்கிறது. அங்க கிடைக்கிறதுன்றது ஆதிவாகிகள் அப்சரசுக்கள் அவளால கிடைக்கிறது. அத சுவாமி அனுபவிச்சு சாதிக்கிறாருங்க. இப்போ ஸ்லோகம் சேவிக்கலாம். ஸ்லோகம் சேவிச்சாக்கா புரியும். இத்தம் சாரீரகோக்தே பதி சமுபணதா ஸ்ரக்தரா ஸ்ரத்ததானம் பாரே மாயா பயோதே பிரஹிதம் அபிமுகைஹி சூரிபிஷ் சுத்தபாவைஹி பிரம்மாலங்கார கல்பைஹி பகுபிருபனிஷத் சூத்ர தாத்பரிய சில்பைஹி தேவார்ஹத்வாய திவ்யா அப்சரஸ இவ பரிஷ்கிருத்ய சம்பாவயந்தி. யுக்தம்னா இவ்வாறாக இது பரியந்தம் சொல்லப்பட்ட வேதாந்த சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம். யுத்தம் இவ்வாறாக சாரீரகோக்தே சாரீரக சாஸ்திரம் பிரம்மகாண்டம் அதுல தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். தெரிவிக்கப்பட்ட பதி பதின மார்க்கத்தில் அந்த மார்க்கத்துல இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? நமக்கு மோட்சத்தை அடைய வைக்க வேண்டிய மார்க்கம். இது மோட்சத்தை அடைய வைக்கும் இந்த மார்க்கம். இதுதான் சாரீரகோக்தமான மார்க்கம். இந்த வேதாந்த சாஸ்திரம் நமக்கு சொன்ன மார்க்கம் இதுதான். அதனால முக்தியை அடையறதுக்கு சன்மார்க்கத்தை காமிக்கக்கூடியதுதான் இந்த சாஸ்திரம் சாரீரக சாஸ்திரம் உத்தர மீமாம்சா சாஸ்திரம். அல்லது வாஸ்தவமான அர்த்தத்தை சொல்றது. அதனால இது என்ன பண்றது இந்த சர்தராக்கள் அப்படின்னா இந்த அதிகரணத்துல சொல்லப்பட்ட பிரமேயங்கள்லாம் என்ன அப்படின்றத நமக்கு அடைய வச்சிடும் இந்த சர்தராக்கள்லாம். இந்த சர்தரா விரத்தத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் நம்மள இந்த தாத்பரியார்த்தத்தை அடைய வச்சுடும். அது அதனால சாரீரக சாஸ்திரத்தை வாசிச்சாக்கா இவனுக்கு தத்துவம் தெரியும். நான் வேற, இந்த உடம்பு இத்தியாதிகள்லாம் வேற, அடைய வேண்டிய இதுவே வேற, நாம் அடைய வேண்டியது மோட்சம்தான், அல்ப விஷயங்கள் கிடையாது. வைராகியம் நமக்கு வரணும், ஞானம் வரணும், அனுஷ்டானம் வரணும் அப்படின்னா நமக்கு சரி தோணுது. அதெல்லாம் தோன்றுவது. அதனால இதுல நமக்கு ஸ்ரத்தா வரும். அதான் ஸ்ரத்ததானம் அப்படின்னு சாச்சர் சுவாமி. அதுல ஸ்ரத்தாவானா இருக்கிறவன் அப்படிப்பட்டவாள அந்த அந்த ஸ்ரத்தையோட கூடின சிஷ்யால குறிச்சு சுத்தபாவைகி சுத்தபாவைகி மனசுல சுத்தமான எண்ணம் ஆச்சாரியாளுக்கு இருக்கு. என்ன மாதிரி சுத்த எண்ணம் அப்படின்னா சிஷ்யாளுடைய ஐஸ்வர்யம். அவா எதை அடைவாளோ அதுதான் எனக்கு ஐஸ்வர்யம். சிஷ்யால் நன்னா இருந்தாதான் ஆச்சாரியாளுக்கு சிறப்பு. நாம சொல்லி கொடுக்கறது ஒண்ணு, அவன் நடந்துட்டது ஒண்ணு, அவன் விபரீதமா நடந்துட்டான்னாக்கா எல்லாம் சிஷ்ய பாபம் குரு உரப்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா சிஷ்யம் பண்ண பாப்பம் குரு கொண்டு வச்சிரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? சிஷ்யாலா இருக்கிறோம் பயந்து பயந்து காரியம் பண்ணணும். இவ்வளவு உபதேசம் பண்ணிட்டு அதை தப்பா பண்ணினாக்கா எப்படி இருக்கும்? அபிமன்யு போயிட்டான், அபிமன்யு போயிட்ட உடனே ஐயோ புள்ள போயிட்டான் புள்ள போயிட்டான் அர்ஜுனன் விழுந்து விழுந்து அழுதானான். அந்த சமயத்துல பகவான் கிருஷ்ணனை விழுந்து விழுந்து அழுதுறான். வந்து நான் என் புள்ள போயிட்டான்னு அழறேன் விழுந்து விழுந்து, உன் மருமான் போயிட்டதுக்கு இப்படி நீ அழறியே அப்படின்னு பகவானை பார்த்து அர்ஜுனன் கேட்டானான். அதுக்கு பகவான் சொன்னானா, நான் அதுக்காகப்பா 18 அத்தியாயமும் வியர்த்தமா போயிடுச்சு உனக்கு சொன்னது, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இத்தனை உபதேசம் பண்ணேன், இதை கேட்டுட்டு நீ அழற பாரு உன் புள்ள போயிட்டான்னுட்டு அப்படின்னுட்டு பெருமாள் சேரும். அதனால நான் அழுதேன் அப்படின்னு நேரம். அந்த மாதிரி ஒருத்தன் சொல்லி கொடுத்தாக்கா அதன்படி நடந்துட்டாதானே நமக்கு கௌரவம். அப்பதானே நமக்கு சாஸ்திரத்தினுடைய சார்த்தக்கியம். அதனால அது முக்கியம். அது ஆகவே சிஷ்யால் நன்னா இருந்தா தான் நன்னா இருந்த மாதிரி அப்படிங்கிற சுத்த பாவம் இருக்கக்கூடிய சூரிபிகி சூரிகள் நித்திய சூரிகள் மாதிரி இருக்கக்கூடிய பிராஜ்ஞாள் பிராஜ்ஞாளா இருக்காவா. பிராஜ்ஞான மகாஜானிகள் எல்லாம் அந்த ஆச்சாரியாளால मायापयोधेः पारं प्रेषितं, पारे प्रेषितं, प्रहितं मायापयोधेः संसारमागिर ओरु समुद्रम् அஞ்ஞானமாகிற சமுத்திரத்துல மாற்றின முழிக்கக்கூடிய இவனை பாறை, அதுக்கு பாரம், அதுக்கு அடுத்த கரை எதுன்னாக்கா வரஜா நதியெல்லாம் இருக்கு பாருங்க, அது சம்சாரத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கிறது. அது அந்த பாறை, அந்த கரையில பிரகிதம் அனுப்பப்பட்டவாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கேற்ற ஞானத்தை கொடுக்கிறவா இவன் ஆச்சாரியாள். இதுக்கேற்ற ஞானம் நமக்கு வரும்படி பண்ணிக்கிறார். அஜ்ஞானத்துல இருந்து நம்ம உழண்டு வரணும். அஜ்ஞானத்துல இருந்து மீண்டு வந்துட்டோம்னாக்கா நமக்கு எதுவுமே நமக்கு நிக்காது. அதை பத்தி கவலைப்படக்கூடாது. எல்லாம் இந்த 5 மாசமா அரியனுக்கு நல்ல வேதாந்த புத்தகங்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியாவது இதுவா இருந்தது. சமீபத்துல அந்த 5 மாசத்துக்குள்ள என்னவோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு, ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு கஷ்டப்பட்டு இருந்தேன். என்னை காட்டிலும் சின்ன வாழ்க்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டு பொட்டுன்னு போயிட்டா. இதெல்லாம் பார்க்கச்சு மனசுல ஒரு வேதாந்த தத்துவமே வருது. எதுவுமே நிலை இல்லை. நமக்கு என்னவோ உடம்பு, நமக்கு தான் உடம்பு வந்துருக்கும் நாம நினைச்சுட்டு இருக்கோம். சின்ன பசங்கள்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டா. சமீபத்துல இன்னைக்கு ஒரு நியூஸ் போட்டிருக்கான், திருவள்ளிக்கேணில பார்த்தசாரதி பெருமாள் வந்து எழுந்துள்ள பரமபத வாசல் வழியா எழுந்துள்ளணும், அதை வந்து வீடியோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன் ஒருத்தர், அவருக்கு 56 வயசு தான் ஆகுறது, அவர் எடுத்துட்டு இருக்கார் பார்த்தசாரதி பெருமாளை வேலையில போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கார், வீடியோல எடுத்துட்டு இருக்கிற சமயத்துல மார் ஐயோ வலிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு சுருண்டு விழுந்தேறான். அந்த க்ஷணத்துல அவர் போயிட்டேறான். இத மாதிரி எத்தனையோ நடந்துட்டு இருக்குது, நிறைய தெரியுறது அடியனுக்கு. இந்த 10 நாளுக்குள்ள 3 பேர் எனக்கு தெரிஞ்சு இதுவாயிட்டான். எல்லாம் ஹார்ட் அட்டாக், ஹார்ட் அட்டாக், ஹார்ட் அட்டாக். இதெல்லாம் பார்க்கச்சே இப்ப அரியணும்னா தெரியுறது. இதெல்லாம் பத்தி எதுக்கு கவலை பண்ணணும்? இதை வந்து தேவையே, கவலையே பட வேண்டாம். ஏன்னா ஈஸ்வர சங்கல்பம் இது அனுபவத்தினாலேயே தெரியுது. கிரந்தங்கள்னால நம்ம தெரிஞ்சுட்டா கூட இந்த சம்சாரம், குடும்பத்தை கொண்டாடி குழந்தை அப்படின்னு பார்க்கச்சே நமக்கு மனசு புத்தி நீச்சமா போறது. ஐயோ அவளுக்கோசம் நான் உசுரோட இருக்க வேண்டாமா அப்படின்லாம். நாமளா காப்பாத்து போறோம் அவளை, அவன் தான் காப்பாத்துவான், நம்மளால முடியாது. அது நாம நினைச்சுட்டு இருக்கோம், நான் இருந்தாதான் என் அப்படியா நன்னா இருப்பா, என் குழந்தைகள் நன்னா இருப்பா நாம நினைச்சுட்டு இருக்கோம். வசுதாக அது இல்லையே. அது சர்வேஸ்வரனுக்கே உரிய தர்மம், அது ரட்சணம்ன்றது. தொய் ரக்ஷதி ரக்ஷகைக்கமன்யேகி, தொய்ச்சி அரக்ஷதி ரக்ஷகைக்கமன்யேகி அப்படிங்கிறார் சுவாமி. அதனால அவன் ரட்சிச்சாதான் நம்மளால வாழ முடியும். அவனே ரட்சிக்கலைன்னா வேற யார் ரட்சிச்சாலும் வாழ முடியாது. இந்த தத்துவங்கள்லாம் இப்ப நன்னா தெரிஞ்சுட்டு இருக்குது. ஏன்னா பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற பற்றின போற எத்தனையோ நடந்துட்டு இருக்குது லோகத்துல, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஆனா நம்ம மொத்தம் நன்னா இருக்கோம், நல்லா இருக்கோம் நாம நினைச்சுட்டு இருக்கோம். அகன்யானி பூதானி கச்சந்தி ஹிமாலயம், சேஷா ஸ்தாவரமிச்சந்தி ஆச்சரியம் கிமதஸ்பரம் அப்படிங்கிற ஆச்சரியம் அதப்பரன்ற எதிர்ஷ்டது. நித்தியப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எமலோகத்துக்கு போயிட்டே இருக்கா. ஆனா நீதி இருக்கிறவா மொத்தம் நம்ம சாஸ்வதமா இருக்கணும், நாம சாஸ்வதம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோமே. இதுதான் ஆச்சரியம். எல்லா குடும்பத்திலையும் இது இருக்கு, எல்லாருக்கும் அந்த மனசு இருக்கு. இந்த மாதிரி அதனால யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது சர்வேஸ்வரனை தவிர்த்து. ஆகவே இதை பத்தி இந்த சிந்தனையை விட்டுட்டு வேதாந்த சிந்தனை வந்ததுன்னா நல்லது. அதுதான் நம்ம ஆச்சாரியால் நமக்கு உபதேசம் பண்ற. இது சம்சாரத்துல நினைச்சுட்டே இருக்காதீங்கோ, அதையே சிந்தனை பண்ணாதீங்கோ. இதை நான் வந்து எங்க ஆட்டு மனுஷர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி 50 வயசு ஒருத்தர் போயிட்டார், 56 வயசு ஒருத்தர் போயிட்டார், 54, இப்போ 15 நாளுக்குள்ள 3 இது இருக்கு. உடனே அவ என்ன பண்ணிட்டா, ஐயோ இவன் பயந்துட்டான் நாராயணன் தமிழ் போய், நான் பயப்படல, ஏன்னா அந்த சிந்தனையே இல்லை எனக்கு, அந்த சிந்தனையே இல்லை வாஸ்தவமா, பரம வேதாந்தி இல்லை. ஆனால் அந்த பயம் இப்ப போயிடுச்சு. இது யாருக்கா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் எதுவானாலும் வரலாம். நம்மளால ஆனது பார்த்துக்கிறோம், கஷ்டப்படாம இருக்கணும், அவ்வளவுதான். உடம்பு கஷ்டம் கஷ்டம் படுத்துட்டு கூடாது, இன்னொருத்தருக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதனால எதுக்கு சொல்ல வரோம், இந்த வேதாந்த ஞானம் இருக்கே இந்த சிந்தனையை கொடுக்கணும். அதனால இதுதான் ஆச்சாரியால் நமக்கு பண்ற பெரிய உபகாரம். இந்த தத்துவ ஞானம் நமக்கு வந்துடுச்சுன்னாக்கா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். வேதாந்திகள் உடனே என்ன வந்துடுச்சு? ஆச்சாரியா அவா தன்னை பத்தி நினைக்க கூடாது, நாமளும் நம்மளை பத்தி நினைக்க கூடாது. நம்மளால யாருக்கு அனுகூலமா அவாதான் நம்மளை பத்தி நினைக்கிறோம். ஆச்சாரியர் என்ன பண்ணுவேன், எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எங்கே நிம்மனா போறோம் அப்படின்னு தான் இருப்பார் ஆச்சாரியர். ஆனா சிஷ்யர் என்ன பண்ணணும், ஐயோ ஆச்சாரியர் போயிட்டாக்கா நம்ம கதி என்ன, ஆச்சாரியர் தானே நமக்கு உபதேசிச்சு நல்ல வழி காமிக்கணும், அதனால ஆச்சாரியர் க்ஷேமமாகணும்னு பிரமாண பிரார்த்திக்கணும். இது சிஷ்யருடைய ஸ்வரூபம். இது ஆகவே ஆச்சாரியர் நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த மனசை சுத்தப்படுத்தி ஒரு கிரமத்தை கொண்டு வர்றார், அலங்காரம் பண்ணி விடுறார். அது சொல்றார் பிரம்மாலங்கார கல்பைகி, பிரம்மாலங்கார கல்பம். பிரம்மாலங்காரம்னு என்ன அர்த்தம்? பிரம்ம தத்துவம் இருக்கே அதனுடைய ஞானங்கள், அது விஷயமான ஞானங்கள். இந்த கிரந்தங்கள்லாம் நமக்கு எதை எதை சொல்லி கொடுக்கறதோ அந்த ஞானத்தெல்லாம் அலங்காரம் மாதிரி பண்ணி விடுறது. அது அதனுடைய பலன் தேவாரகத்வாய தேவதேவனான எம்பெருமான் சிவப்பதியான சிவன் நாராயணன் அவனை அடையணும். அதுக்கு வேண்டிய தியானம் ஆராதனம் இவைகள்லாம் நாம பண்றதுக்கு நம்மளை நம்மளை பரிஷ்காரம் பண்ணும். அலங்கரிச்சுன்னு இருப்போம், அலங்கரிக்கிறது. நம்ம கண்ணாமனான் இருப்போம், நம்மளை நல்ல கிரமத்துல கொண்டு வந்து விடுவா. அது யாரு? ஆச்சாரியால். ஆச்சாரிய முகமாக இந்த சர்க்கரா ஸ்லோகங்கள்லாம் நம்மளை பண்ணுமா? பரிஷ்கிருத்திய அலங்கிருத்திய சம்பாவயந்தி. சம்பாவயந்தின்னாக்கா நம்மளை கௌரவிக்கிறது அப்படின்னு அர்த்தம், பகுமானம் பண்ணி விடுறது. இது சம்பாவனைன்னாக்கா பணம் கொடுக்கறதுன்னு ஆயிடுச்சு இப்போ, அது இல்லை, நம்மளை கௌரவிக்கிறதுன்னு அர்த்தம். சாமான்யமா இருந்த ஒருத்தனை இந்த சர்க்கரா ஸ்லோகங்கள்லாம் ஆச்சாரியாலை கொண்டு நல்லா கௌரவப்படுத்தி ஞானத்தை கொடுத்து பக்குவத்தை கொடுத்து பெருமாள் அடையறதுக்கு எப்படி எல்லாம் இருக்க முடியுமா அந்த மாதிரி இதை கொண்டு வருது இந்த கிரந்தங்கள். இந்த அதிகார சாராவளி சர்க்கரா ஸ்லோகங்கள் இதெல்லாம் பண்றது அப்படின்னு சாதிச்சார். அதுக்கப்புறம் இதுல பாருங்க, இது பர்யந்தம் இந்த சர்க்கரா ஸ்லோகங்களை பத்தி சாதிச்சார். அதே சர்க்கராகனாக்கா அப்சர சொற்கள் அர்த்தம். இப்ப சொன்னமே சதம் மாலாஹஸ்தாக, சதம் அஞ்சனஹஸ்தாக, சதம் வாசுவஹஸ்தாக, சதம் கந்தஹஸ்தாக அப்படின்லாம் சொன்னோம் இல்லையோ, அந்த மாதிரி இவாள்லாம் என்ன பண்ணுவா, சாரியர்களான எம்பெருமான் சொன்னதை அவனுடைய நியமனத்தை வகிச்சு இவளை கொண்டு போய் விடுவா. எங்க சூர்பிகின்னாக்கா அபிமுகைகி சூர்பிகி ஆதிவாகிகால். இந்த ஆதிவாகிகாலால விரஜானது பர்யந்தம் கொண்டு விட்டுருவாவா. அதுக்கப்புறம் அதான் மாயாபயோதேகே பாறை, அங்க போன உடனே இவெல்லாம் அவளால் அனுப்பப்பட்ட ஆதிவாகிகாலால் அனுப்பப்பட்ட இந்த முக்தாத்மாவை இந்த அப்சர ஸ்திரீகள்லாம் தேவார்கத்வாய பெருமாளை அடையணும், பெருமாளை அனுபவிக்கணும், பெருமாளுடைய பரியங்கத்துல ஏறி உட்காரணும். அவன் ஆனந்தமா நம்மளை ஆலிங்கனம் பண்ணிப்பான். அதுக்கெல்லாம் நம்மளை ஏத்தவாள அவ பிரம்மாலங்காரத்தை பண்ணி விடுவா. இப்ப சொன்னமே வஸ்திரங்கள், ஆபரணங்கள், பரிமளங்கள், இந்த மாதிரி புஷ்பங்கள் இவைகள்லாம் கொண்டு அலங்காரம் பண்ணி விடுவாவா. அப்படி அலங்காரம் பண்ணினான்னாக்கா இப்போ இவனுடைய சுரூபம் சரியா போய் பெருமாளை செய்திருப்பான். ஆக அந்த அப்சர ஸ்திரீகள், அப்ராகிருதமான அப்சர ஸ்திரீகள்லாம் எப்படியானால் ஒரு முக்தாத்மாவை அலங்கரித்து எம்பெருமானுக்கு யோக்கியமாக தயார் பண்ணி அனுப்புவாளோ அத மாதிரி இந்த ஸ்ரக்தரா ஸ்லோகங்கள்லாம் ஆச்சாரிய முகமாக நம்ம அத்தனை பேரையும் சரி பண்றது, அலங்கரிக்க வச்சு அலங்காரம் பண்ணி வச்சு பெருமாளுக்கு வேண்டிய தியானம் ஆராதனம் மீதி எல்லாத்தையும் பண்றதுக்கு சரி பண்றது. அப்படிப்பட்ட ஸ்ரத்தராவர்த்தங்களாலான ஸ்லோகங்கள் இவைகள். அதனால இவைகளை என்னைக்கும் நீங்க தாரியம் ஆச்சாரிய பத்திகின்னு போன ஸ்லோகத்துல சாதிச்சாரோ இல்லையோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படியே நீங்க அனுகிரகிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். இத்தம் शारीरकोक्ते पथि समुपनता श्रद्धरा श्रद्धानम पारे माया पयोधे प्रहितम अभिमुखैः सूर्यभिः शुद्धभावैः ब्रह्मालङ्कारकल्पैः बहुभिरुपनिषत्सूत्रतात्पर्यशिल्पैः देवार्हत्वाय दिव्याः सरस इव परिष्कृत्य सम्भावयन्ति कवितार्चिकसिंहाय ज्ञानगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदांत गुरवे नमः. अस्मद्गुरुपरम्परायै नमः.